உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம். உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாம் இப்போ வந்துட்டு 5 உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த உருளை வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு தோல் பாருங்கள் இப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக வணங்கினதும் மிளகாய், அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் கிளறி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.